ஸ்கெட்ச் போட்டு வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டதாக இழப்பீடு கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி நகை பணம் வாட்ச் ஜிபேயில் 10,000 ரூபாய் என்று வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்கள். காட்பாடி அருகே இளைஞர்களின் சித்து வேலை. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கமல் வம்சி என்பவர் சித்தூர் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே சுரேஷ், பிரசாந்த், ரோஹித் 3 இளைஞர்களும் ட்ரிபிள்ஸில் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த கமல் வம்சியின் வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுகிறது. கமல் வம்சி வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு விபத்தை ஏற்படுத்தியதற்காக அவரை மிரட்டி பணம் தர வேண்டும் என கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து அவரது ஜிபேயில் இருந்து 10,000 ரூபாயை மாற்றிக்கொண்டதோடு அவர் அணிந்திருந்த அரை சவரன் மதிப்பிலான மோதிரம், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவற்றையும் வழிப்பறி செய்து கொண்டு அங்கிருந்து தப்பிவிட்டனராம். பாதிக்கப்பட்ட வம்சி இதுகுறித்து காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சுரேஷ், பிரசாந்த் 2 நபர்களையும் பிடித்து வந்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் மோதிரம், வாட்ச் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு ரோஹித் என்ற இளைஞர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை தேடி வருகிறார்கள்.